விக்ரம் பையன் கோசம் பார்க்கலாம். விக்ரம் பையன் தான் ஆக்டிங் வேற லெவல் தானே, வேற லெவல் பயங்கரமா வச்சுக்கிறா போல. சூப்பரா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு, சூப்பராக போகுது, நல்லா நடிச்சிருக்கு, அருமையாக நடிச்சிருக்கு. சாங்ஸு பரவாயில்ல, பட் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு சார், நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அதான், நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு சார். லவ் ஸ்டோரி யூத் சூப்பர் சூப்பராக இருக்கு. படம் பிரமாதம்ப்பா, பிரமாதம். ஆனால் ஒன்லி யூத் மட்டும்தான் பார்க்க முடியும். நல்லா இருக்கு, சூப்பர். இப்போ இருக்க யங்ஸ் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அவருக்கு விக்ரம் சார் இருக்கிற பண்ணியிருக்காங்க, படம் சூப்பராக இருக்குது. லவ் ஃபஸ்ட்டு இந்த அப்படியே ஃபஸ்ட்டு இந்த விறுவிறுப்பு கடைசி வரைக்கும் போயிருக்கு, நல்லாயிருக்கு. அந்த மாதிரியே ஃபஸ்ட்டு மாதிரியே இல்லை, நல்லா தான் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது, அந்த கொஞ்சம் கூட அந்த டல்லாகவே இல்லை, நல்லா இருக்கு. படம் செம்மையாக இருக்குது, வேறு லெவல்னா ஆக்டிங்லாம் பலமானது போல, வேற லெவல், வேற லெவல், நல்லா சூப்பராகண்ணா, சூப்பராக. படம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லாயிருக்கு. அர்ஜுன் ரெட்டி, கபீர் சிங்கு ரெண்டுலேயுமே பார்த்துட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் அப்படிங்கிறத மீறி போர் அடிக்காமல் நம்மளை உட்காந்து பார்க்க வைக்கிது அப்படின்னா துருவோட ஆக்டிங் டெபியூன்னு சொல்ல முடியாது. உண்மையிலே ஒரு நல்ல ஆக்டிங்கு, நல்ல ஒரு ஒரு மெச்சூர் ஆக்டிங் தெரியுது படத்தில். குட், சூப்பர், ஃபீல் பண்ணி பார்க்கலாம். மூணு லாங்குவேஜ் இருக்கு, தெலுங்கு ஹிந்தி, அந்தந்த லாங்குவேஜில் அவங்க பார்த்ததுக்கு நம்ம லாங்குவேஜில் பார்க்கறதுக்கு படம் மாஸ். வேற லெவல் தான் படம். அர்ஜுன் ரெட்டி கட்டது கபீர் சிங், சி சாரி ஆதித்யா வர்மா, அந்த மாதிரி வருமா. ஃபஸ்ட் படம் பக்காவாண்ணா. நெக்ஸ்ட்டு வர படத்துக்குலாம் இவர் சான்ஸ் தரலாம், அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ பக்காவாக அப்படியே விக்ரமாக பார்க்குற மாதிரியே இருக்கணும். சாங்ஸ்னால் ஒரு ரெண்டு சில பாட்டு நல்லா இருக்குது, மற்றபடி அவ்வளோவா ரீச் ஆகாது. ஃபஸ்ட்டு தெலுங்கு, அடுத்தது தமிழ், அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ நல்லாயிருக்கு பக்கா. ஒரு வரையிலாம் சொல்லணும்னா படம் படம் மாஸ் தான் ஹிட். எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, பட் இது சொல்லாமான்னு எனக்கு தெரியல. ஷாலினி பாண்டே வந்து இன்னமும் அப்படியே மனசுல நிக்கிறாங்க. ஆதித்யா வர்மா will blow your mind, that's all I'll say. Thanks. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.